ஜல்லிக்கட்டை மையமாக வச்சு வெற்றிமாறன் இயக்க இருந்த படம் தான் வாடிவாசல். இதுக்காக பார்த்தீங்கன்னா சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டு மைதானம்லாம் அமைச்சு பூஜையையும் தொடக்க விழாவையும் பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. கிழக்கு கடற்கரை சாலையில் நிஜமாகவே ஜல்லிக்கட்டை நடத்தி டெஸ்ட் ஷூட்டையும் எடுத்து முடித்தாங்க. சூர்யா ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து அது கூட பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காருன்ட்டும் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றின எந்த அப்டேட்டுமே இல்லைங்க. வெற்றிமாறனும் சூர்யாவும் வெவ்வேறு படங்களில் பிஸி ஆகிட்டாங்க. கங்குவா, புறநானூறு, இப்போ கார்த்திக் சுப்புராஜோட இயக்கத்தில் புது படம் பற்றின அறிவிப்புகளை சூர்யா வெளியிட்டார். ஆனால் வாடிவாசல் பற்றி எந்த அறிவிப்புமே இல்லை. வெற்றிமாறனும் பார்த்தீங்கன்னா விடுதலை படத்தில் பிஸி ஆகிட்டார். இதனால் வாடிவாசல் படம் கைவிடப்பட்டுருச்சு, சூர்யா படத்தில் இருந்து விலகிட்டார் அப்படின்லாம் தகவல்களும் பரவ ஆரம்பிச்சுது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்ட வெற்றிமாறன்கிட்ட இது பற்றி ரசிகர்கள் கேட்டப்ப, பணிகள்லாம் முடிஞ்சு போய் இருக்க விடுதலை படத்தோட பார்ட் 2 ரிலீஸ் தேதியை எப்போன்னு எனக்கு தெரியாது. இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் வாடிவாசல் பட வேலைகள்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் தான் வேறு என்ன படத்தை இயக்க போகிறேன்றது எனக்கு தெரியும். அதனால் வடசென்னை 2 எப்போன்றது பற்றி எனக்கு தெரியாதுன்ட்டு வெற்றிமாறன் தெரிவிச்சிருந்தார். அவர் சொல்லியிருக்க இந்த தகவலில் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் படம் கைவிடப்படலைன்றது உறுதியாகி இருக்கு. விடுதலை படத்துடைய பார்ட் 2 முடித்ததுக்கு அப்புறமா அவர் வாடிவாசல் படத்தை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இந்த தகவலை கேட்ட சூர்யா ரசிகர்களும் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க.